தமிழர் பேரவை தனது 65ஆம் ஆண்டு நிறைவை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யும் தேசிய தின விருந்துடன் கொண்டாடியது. மறைந்த முன்னாள் அதிபர் திரு எஸ் ஆர் நாதனுக்கு மௌன அஞ்சலியுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் தற்காலிக கல்வி அமைச்சர் திரு எங் சி மெங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இத்தகைய நிகழ்ச்சிகள் இன நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டுவதாக சொன்ன அவர், மறைந்த முன்னாள் அதிபர் திரு எஸ் ஆர் நாதன் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மிக எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர் என்பதையும் நினைவு கூர்ந்தார். தொடக்கப்பள்ளி இறுதித் தேர்வு, புதுக்கல்விச் சான்றிதழ், சாதாரண நிலை, வடக்கு நிலை, மேல்நிலை ஆகிய தேர்வுகளில் தமிழில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நிகழ்ச்சியில் கல்வி ஊக்கத்தொகையுடன் விருதுகளும் வழங்கப்பட்டன. தமிழ் கற்பதன் அவசியத்தை மாணவர்கள் உணர்ந்திருந்தனர். தமிழ் படிக்கிறனால நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை பத்தி இன்னும் நிறைய அறியும்னு நினைக்கிறேன். அந்த அளவில் வந்து தமிழ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் பேசிட்டு அப்புறம் தமிழை மறந்துறாங்க. ஸோ நம்ம தமிழை வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். தமிழ் வந்து நம்ம தாய்மொழி. நம்ம பேசாட்டா வேற யாரும் பேச மாட்டாங்க. அப்படி இல்லாட்டா மற்ற மொழிகள் போல் நம்ம தமிழ் மொழியும் அழிந்துவிடும். அதுக்காகவே நான் தமிழை பேசினேன். தமிழ் கற்பதால் இதுபோன்ற விருதுகள் கிடைக்கும் என்பது ஊக்கமளிக்கும் தகவல். தங்கள் திறனை அங்கீகரித்து விருது கொடுப்பது தங்களுக்கு பெரும் ஊக்குவிப்பாக இருக்கும் என்பது மாணவர்களின் கருத்து. விருது கொடுக்கிறது வந்து மாணவர்களை படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக வந்து கொடுக்கறாங்க. நல்லா செஞ்சா வந்து பரிசு இருக்கும். அது வந்து சில மாணவர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கமா இருக்கும். தமிழ்ல வந்து நல்லா செய்யறதுக்கும் வந்து ஆதரிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னா, இதை வச்சு இன்னும் நல்லா செய்வேன் என்ற எண்ணத்தோட நல்லா செஞ்சு அவங்க வந்து இன்னும் விருதுகள் வாங்குவாங்க. பல இளைஞர்கள் தமிழ் பேச தயங்குகின்ற இந்த காலத்தில் இந்த மாணவர்கள் தங்கள் தமிழ் திறனை வளர்த்துக் கொள்ள பல்வேறு வழிகளை கையாண்டனர். என் குடும்பத்தினர்களோட நண்பர்களோட தமிழை தான் பேசுவேன். தமிழ் புத்தகங்கள் நிறைய படிப்பேன். தமிழ் போட்டிகள் மாதிரி கூட நிறைய கலந்துக்கிட்டேன். அப்படிதான் என் தமிழை வளர்த்துட்டேன். வளர்ச்சிக்கு முக்கியம் கல்வி. அதை புரிந்து கொண்டு மாணவர்கள் அக்கறையோடு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நல்லா படிச்சாதான் வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு வந்து நிறைய நல்ல வழி அமைறோம். அதனால வந்து மத்தவங்களும் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க வந்து முயற்சி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் பாடத்தில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் கல்வி உதவித்தொகையும் வழங்கினால் இன்னும் அதிகமானவர்கள் தமிழ் படிக்க முன் வருவார்கள் என்பது தமிழர் பேரவையின் நம்பிக்கை. தமிழில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அதே நேரத்தில் பர்சரின்னு சொல்லுவாங்க, வருஷம் வருஷம் நம்ம பர்சரி கொடுக்குறோம், இந்த அவட இணைஞ்சு சிவசரி கொடுக்குறோம். இது வந்து அவங்களுக்கு வந்து பல ஊக்கத்தை கொடுக்கறதுனால இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் செய்யறது வந்து எங்களுடைய கடப்பாடாக வச்சு இந்த தமிழ் பேரவை வந்து அந்த ஆண்டு காலமும் செஞ்சு கொடுக்குறோம். தமிழர் பேரவையின் கடப்பாட்டால் பல மாணவர்கள் நன்மை அடைகின்றனர். பரிசுகளும் கல்வி உதவித்தொகைகளும் அவர்களுக்கு மேலும் சிறப்பாக செய்ய ஊக்கமளிக்கின்றன. ஆடல் பாடல்களுடன் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பேரவையின் பல இணை சங்கங்களும் கலந்து சிறப்பித்தன.